எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். சமையலறையில் இருக்கும் இந்த பொருளுடன் கொஞ்சம் காசு வைத்தால் கூட போதும், செல்வ செழிப்பு உண்டாகும், நல்ல வேலை கிடைக்கும், சம்பளம் ரெட்டிப்பாகும், கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு கண்களாக இருப்பது, வீட்டின் கண்களாக இருப்பது பெண்கள். அதை விட முக்கியமாக நம்மளுடைய வீட்டு வாசல் எப்பவுமே நிலை வாசல் எந்த நேரமுமே சுத்தமாக இருக்கணும். அது மேலே ஒரு முடி படர்ந்தோ அது மேலே ஒரு குப்பை கடந்தோ இருக்காமல் தினந்தோறுமே வாசல் படியை துடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தினந்தோறும் மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்ல நான், அந்த நம்ம குறுக்க இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டையாவது நம்ம ஈர துணி வச்சு தினம் துடைச்சோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பணவரவு, செல்வ செழிப்பு. ஏன்னா நம்ம கோவிலில் எப்படி நம்மளுக்கு துவாரபாலகர் ரெண்டு பக்கமும் வாசலில் நிற்கிறாங்களோ, உள்ளே போகிறதுக்கு அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா நம்ம தெய்வத்தை சீக்கிரம் பார்த்துடலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தெய்வத்தை பார்க்கும்பொழுது அவங்களுடைய அனுமதி பெற்று, நான் வந்து உள்ளே இருக்கிற எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்கள நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி பெற்று நீங்கள் உள்ளே போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். துவாரபாலகரை ஒரு வணங்கிட்டு போங்க. சரி, அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைவாசலும் ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் இருக்கிறாங்கன்னு நம்ம மனசில் நினச்சிக்கணும். நம்ம செலை வச்சாதான் கிடையாது, நம்ம நினச்சிக்கணும். அந்த மாதிரி நினச்சி அந்த இடத்துல தெய்வம் குடியிருக்குது, நம்மளுடைய குலதெய்வம் அங்கே தான் குடியிருக்குன்னு நம்ம எப்பவுமே நினச்சிக்கணும். சரி, அதை விட்டுட்டு இப்போ என்னென்னா, சமையலறை ஃபஸ்ட்டு பூஜை அறையே எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி வைக்கணும், ஏதாவது ஒரு சில பொருள்கள் மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சு பார்க்குறவங்க, முழு நம்பிக்கையோடும் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கிறத நிறைய பேர் எனக்கே கமெண்ட்ஸில் போடுறீங்க. அதை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்தது, இப்போது சமையலறையில் இந்த பொருளுடன் காசு பணம் கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்றனா, எப்போவுமே நீங்கள் எல்லாருக்குமே தோணும், அம்மா வந்து அஞ்சரை பெட்டி தான் சொல்கிறாங்க, அஞ்சரை பெட்டியில் காசு போட்டு வைக்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் உண்மை தான். அஞ்சரை பெட்டியில் நீங்கள் பணம் ஒரு கிண்ணத்தை அதுக்குன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு அதில் சேமிச்சிட முடியும் இல்லைங்களா? அதனால் அது ஒரு விஷயம், சேமிப்பும் உயரும். அதில் நீங்கள் பணம் போட்டு வச்சுட்டு வேறு இடத்துல கூட நம்ம பணம் காசை சேர்த்து வைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பவுமே காய்ந்த மிளகாய் என்பது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா காய்ந்த மிளகாய்க்கு நம்ம வந்து லெமன் சாதம் செய்கிறதா இருந்தாலும், புளி சாதம் செய்கிறதா இருந்தாலும், சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் காஞ்ச மிளகான்றது ஒன்று இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் அந்த காய்ந்த மிளகாயை வைக்கிறத வைக்காமல் அரைச்சி எட்டுனு வந்து தூளாக வச்சுக்கிறாங்க. அது வந்து எனக்கு என்னை பொறுத்தளவுக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா காஞ்ச மிளகாய் என்பது வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயம், நான் ஏன் இந்த வேலை உயர்வை பற்றி நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் வேலை கிடைக்கும், நல்ல வேலை உயர்வு உண்டாகும், சம்பளம் ரெட்டிப்பாகும், அப்படிலாம் நான் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்ந்த மிளகாயை வைத்து தான் நம்ம இப்போ இந்த ஒரு பரிகாரம் நான் சொல்கிற விசேஷம் நான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ நம்ம ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை பிச்சு அதில் உள்ள அந்த விதையை அந்த தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேலே மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டு, மொட்டை மாடின்றதில் எங்கே உங்களுக்கு சூரிய பகவான் தெரிகிறாரோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டுங்க, நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு, வேலை இல்லாமல் நான் திண்டாடுறேன், ரொம்ப வேலைக்கு எனக்கு சரியான வேலை அமைங்கணும், சம்பளம் உயர்வு வரணும், ரெண்டாவது எனக்கு ப்ரமோஷன் வரணும், ப்ரமோஷன் எனக்கு வர்றதுக்கு தட்டிக்கிட்டே போயிட்டுருக்குது அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி கேளுங்க. சூரிய பகவான்கிட்ட கையில் உள்ளங்கையில் இந்த சொம்பை வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, ஓம் சூரிய பகவானே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 முறையோ 11 முறையோ உங்கள் வாயால் உச்சரிச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள், அந்த மிளகாவோடைய விதை போட்டோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை அப்படியே கீழே ஊற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளும் செய்ய செய்ய அந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் அந்த காணிக்கை அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றும் பொழுது, கீழே தரையில் தான் ஊற்றணும், ஊற்றும் பொழுது உங்களுக்கு அந்த வேலைக்கான ஆதிக்கம் அதிகமாகும். அந்த இடத்தில்
சரி, இப்போ நம்ம சமையலறையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சமையலறையில் எப்பவுமே நம்மளுடைய அஞ்சரைப்பட்டி, சில பேர் இப்போ கண்ணாடி பாட்டிலுங்களில் கூட நம்ம இதெல்லாம் வச்சுருக்குறோம். கண்ணாடி பாட்டிலில் காஞ்ச மிளகாயை போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா இருக்கணும். அதே மாதிரி காஞ்ச மிளகாயை வந்து ஒரு மாதிரி பூசணம் பிடிக்க விடக்கூடாது, கசகசன்னு ஆக விடக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதில். அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காஞ்ச மிளகாய் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த திசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமையலறையில் கிழக்கு நோக்கி சமைப்போம். அது கிழக்கு திசையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த கிழக்கு திசையில் அந்த காஞ்ச மிளகாவை நீங்கள் டப்பாவை வைக்கும் பொழுது நமக்கு அபிவிருத்தி காமிக்கும், வேலையோட அபிவிருத்தியை காமிக்கும். அந்த காஞ்ச மிளகாய் என்பது நம்ம எல்லாம் நினைப்போம் அது வந்து காஞ்ச மிளகாய் தானே, இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அது நான் சொன்னலைங்களா, உங்களுக்கு வேலையை ரெட்டிப்பாக்கி சம்பளத்தை உண்டு பண்ணும். சில பேர் வீட்டில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே கிடையாது. அதனால் மிளகாத்தூள் அரைக்கிறதோட சில பேர் விட்டுறாங்க. காஞ்ச மிளகாய் என்பது நம்மளுடைய மளிகை சாமானில் கட்டாயம் அது ஒரு பொருள் நீங்கள் வாங்கியே ஆகணும். அடுத்து காஞ்ச மிளகாய் கூட என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 101 ரூபா அந்த காஞ்ச மிளகாய் டப்பாவில் சும்மா போட்டு வைங்க. ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம். எந்த ஒரு என்னவோ சொல்லுவாங்களே பரிகாரம் தாந்திரிகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கே இந்த விஷயம் தெரியாது. அதே மாதிரி மல்லி, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை வந்து தனியா விதைகள்னு சொல்லுவாங்க. அந்த தனியா விதைகள் கூட நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ கேட்கலாமா தனியா விதை வச்சா பூச்சி வருமே அப்படின்னு, கொஞ்சோண்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜ் என்பதே நம்ம வீட்டில் அத்தியாவசியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு. அதை விட இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஃப்ரிட்ஜில் பழைய பொருள் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, பழைய பொருள்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி உங்ககிட்ட சாம்பார் மீந்துடுது, இன்றைக்கி ஒரு ஏதோ ஒன்று மீந்துடுது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறீங்கன்னா மறுநாள் அதை எடுத்து பயன்படுத்திடணும். அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சது பயன்படுத்துறது அது வேணான்னு தான் நான் நினைப்பேன். எப்போ ஒரு பொருள் வெளில வச்சா கெட்டு போகுதோ அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி வைக்கிறதா இருந்தால் கூட அன்னன்னைக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடணும். அந்த ஒரு பொருள் வீணாக அந்த ஆவற வரைக்கும் திருப்பி இன்னும் 4-5 குழம்புக்கு இன்னும் ஏறுற வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜு ஒரே ரணகலமாக இருக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் க்ளீன் பண்ணி அதை வச்சுருங்க. அதே மாதிரி அந்த தனியா விதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில், நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் 4 கொத்தமல்லி விதையை போட்டாலும் சரி, இல்லை கொத்தமல்லி தழையை போட்டாலும் சரி, போட்டு நம்ம வீட்டு சமையலரில் ஒரு இடம் சின்ன கிண்ணம் குட்டி கிண்ணத்தில் வச்சு பாருங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் பழிக்கும், ஒத்தொத்திற்கு ஒரு பலிகாரம் பழிக்காது. ஒரு நேரம் செய்யலாம், ஒரு நேரம் செஞ்சோடனே பரவாயில்லையே நம்மளுக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, இதை நான் வச்சதுலேருந்து நல்லா இருக்கே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப நீங்கள் அதையே செய்வீங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோவில் பிள்ளைங்க ஒன்று ஒன்று செய்வாங்கன்றதுக்காக நாங்கள் சொல்கிறது. நீங்கள் இந்த காஞ்ச மிளகாய் வைக்கிற டப்பாவில் நீங்கள் 101 ரூபா மட்டும் சேர்த்து அதில் வச்சு பாருங்கள். சும்மா வைங்க, எதையும் நினைக்காதீங்க மனசுக்குள்ளே, எனக்கு இந்த பணம் தான் பிரச்சனை, எனக்கு வேறு யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்ல, அவள் இப்படி இருக்காளே, அவள் இவ்வளோ வாங்குறாளே, அவள் இவ்வளோ சம்பளம் எடுக்கிறாளே, இவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்களே, தேவையே இல்லை நமக்கு. நமக்குன்னு ஆண்டவன் விதித்தது நமக்கு கீழே உள்ளவர்கள் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதிய நாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலே நம்ம லைஃபு நல்லாவே இருக்கும். நோய் நொடி இல்லாத ஆயுசு கெட்டியாக நல்லா இருக்கணும். எல்லாரும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.